இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பக்தர்களே, பக்தைகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீடியா வேர்ல்ட் கம்யூனிகேஷன் சார்பாக வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த குறுந்தகடானது இடைவிடா சகாயத்தாய் என்ற பெயரை தாங்கி அவளுடைய புதுமைகளை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடைவிடா சகாயத்தாய் அகில உலகமெங்கும் பேசப்படுகின்ற ஒரு தாய். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த தாயினுடைய அற்புத படம் இல்லாமல் இருப்பது கிடையாது. இந்த தாயின் படம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படமாக, பல மக்களை இழுக்கின்ற ஒரு படமாக, இந்த படத்தை உற்று பார்த்தாலே அந்த தாயினுடைய வல்லமை புரிகின்ற விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து பார்த்தாலும் தன்னையே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை தன்னை நாடி வருகின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அற்புத படமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த படமானது வல்லமையுள்ள படமாக இருப்பதற்கு காரணம், தாய் இந்த படத்தை, இந்த படத்தின் மகிமையை அதை வைத்திருந்த மக்களுக்கு உணர்த்தி இன்று அகில உலகமெங்கும் பரவலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்னையை அண்டி வருகின்ற எல்லா மக்களுக்கும் கேட்கின்ற வரங்களையெல்லாம் இடைவிடாமல் கொடுக்கின்ற தாயாக அவள் வலம் வந்து கொண்டிருக்கிறாள். இந்த தாய் மீது எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் அளவற்ற பாசமும் பக்தியும் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளில் இந்த அன்னைக்கு திருத்தலங்கள் அமைந்திருப்பது பெருமையாக இருக்கிறது. சிங்கப்பூரிலே நொவினா என்ற ஒரு நகரத்தையே இந்த தாயின் பெயரில் உருவாக்கி இருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அன்னைக்கென்று ஒரு பெரிய திருத்தலம் அமைந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கே அன்னையை தரிசிக்க வருகிறார்கள். இப்படியாக செல்லும் இடமெல்லாம் சகாயத்தாயே, எங்கள் சந்தோஷம் நீயே என்று சொல்லும் விதமாக அன்னையை அண்டி வருகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த அன்னையை உலகுக்கு அறிவிக்கும் முயற்சியாகத்தான் மீடியா வேர்ல்ட் கம்யூனிகேஷன் நிறுவனத்தார் இந்த குறுந்தகட்டை தயாரித்து மக்கள் மத்தியிலே பரவலாக இந்த அன்னையை இன்னும் உலகறிய செய்ய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இது இந்த யூபிலி ஆண்டில் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகாயத்தாயின் பக்தர்களே, பிள்ளைகளே, நீங்களும் இந்த அன்னை மரியாளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தாலோ அதேபோல வாழ வேண்டும். இந்த மரியாள் நம்முடைய தாயாக கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே அண்டி வருகின்ற அனைவருக்கும் வாரி வழங்கும் தாய் இடைவிடா சகாய அன்னை நம் மத்தியில் நமக்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த அற்புதமான குறுந்தகடை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தாயின் மீது ஒரு தனியாத தாகம் தோன்றவும் இந்த தாயிடம் இன்னும் பாசம் அதிகமாக உருவாகவும் நான் ஜெபிக்கின்றேன். இடைவிடா சகாயத்தாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். எந்த எண்ணத்தோடு, எந்த தேவையோடு நீங்கள் மன்றாடுகின்றீர்களோ, தன் திருமகன் இயேசுவிடம் அன்று கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பத்தாருடைய இக்கட்டை நீக்க உதவியதைப் போல, பரிந்து பேசியதைப் போல உங்களுக்கும் பரிந்து பேசுவாராக, உங்கள் தேவைகளை தீர்த்து வைப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்.